பெண்கள் முடி கால வேளையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நம்ம தேவன் கடந்து வரும்படியாகவே, நம்ம பரலோகத்து தேவன் கடந்து வரும்படியாகவே முழங்கால் படியிட்டு கண்களை மூடி நம்ம தேவனை ஆராதிப்போம், சோத்தரிப்போம். ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, சோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் பரலோகத்து தேவன் கர்த்தாவே, கடந்து வரும்படியாகவே ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, சோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, சோத்திரம், சோத்திரம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்கள் பரலோக ராஜாவே, நாங்கள் மீ துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, மத்தியிலே கர்த்தாவே அப்பா, வேலையில் கர்த்தாவே அப்பா, அந்த வேலையில் ஆண்டவரே இயேசுவே, சோத்திரையா, சோத்திரையா, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே கர்த்தாவே கடந்து வந்த ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு உதவி செய்யப்பா. தகப்பனே, சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆராதனையிலே முழுவதும் அப்பா, உங்களுடைய பிரசனை எங்கள் மத்தியிலே கடந்து வந்த ஆண்டவரே அப்பா, எங்கள் மத்தியிலே அசைவாடுங்கப்பா. தகப்பனே, சோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் தேவன் ஆண்டவரே அப்பா, இயேசுவே, சோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே அப்பா, தேவாதி தேவன் மத்தியிலே கடந்து வந்து ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யப்பா. தகப்பனே, சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஏற்ற வார்த்தை ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு கர்த்தாவே அப்பா, எங்களோட ஆண்டவர் பேசும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, கர்த்தாவே அப்பா, ஆராதனை முழுவதும் உங்களுடைய பிரசனத்தினாலே ஆண்டவரே அப்பா நிரப்புங்கப்பா. தகப்பனே, சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, தகுதி இல்லாத எங்களை கர்த்தாவது சமூகத்திலே ஆண்டவரே கொண்டாந்தீரே அப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. தகப்பனே, சூத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் முத்தியிலே ஏற்ற வார்த்தை ஆண்டவரே, பரலோகத்து தேவன் கடந்து வந்த ஆண்டவர் கர்த்தாவே, தேவன் உதவி செய்யப்பா ராஜா. ஹல்லேலூயாம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயாம். அப்பா, வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த தெய்வமே, எங்கள் முத்தியிலே அசைவாடுங்கப்பா. தகப்பனே, சூத்தரிக்கிறோம் ஐயா. ஏற்ற வார்த்தை ஆண்டவரே அப்பா, பரலோகத்து தேவன் ஆண்டவரே அப்பா, தேவன் ஆண்டவரே உதவி செய்யப்பா ஆண்டவரே கர்த்தாவே அப்பா. ஒவ்வொரு பகுதிகளிலும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே வல்லமையை தேவன் கிரியை செய்த ஆண்டவரே அப்பா, உங்களுடைய நாமத்தை மகிழப்படுத்தும்படியாகவே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கடந்து வாங்கப்பா ஆண்டவரே. துதி மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, தூயவரே, உமக்கு நன்றியோடு துதிக்கணும்ப்பா இயேசுவே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுராஜா அப்பா. எங்கள் பரலோகத்தில் தேவன் கர்த்தாவே அப்பா, ஆராதனை முழுவதும் உன்னுடைய உன்னுடைய பிரசனத்தினாலே ஆண்டவர் நிரப்புங்கப்பா. தகப்பனே, சோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். ஆண்டவரே, சோத்திரம், சோத்திரம், சோத்திரையா அப்பா. மட்டுமா இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் கண்மணிப்போடு எங்களை காத்து வழிநடத்தினவரே அப்பா, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே கர்த்தாவே கடந்து வாங்க ஆண்டவரே, எங்களோட பேசும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா அப்பா. சோத்திரம், சோத்திரையா. ராஜாதி ராஜாவே, சர்வ வல்லவரே, உமக்கு சோத்திரம். எங்கள் பரலோகத்து தேவன் கர்த்தாவே அப்பா, தேவன் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கடந்து வாங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவரே, சங்கீத பகுதி, சாட்சி பகுதி ஆண்டவரே கர்த்தா நல்ல ஆண்டவரே, சூத்திரம் கர்த்தாவே. இப்படி பார்த்து தான் தர்ப்பணிக்கிறோம். ரச்சரிய சுனாம் பிதாவே, ஆமேன். பாடல் புத்தகத்தில் 439 பாடல், பாடல் எண் 439. நடந்தம் என்ன என்ன நந்தம் சொல்ல கூடாதே, என்ன என்ன நந்தம் என்ன என்ன நந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே.
ஜெபம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம், கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம், நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே, தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. பெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெயக்கொடியுடனே, பெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெயக்கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை தோத்தரிப்போ, மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் பாடல் புத்தகத்தில் 455 பாடல். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், வார்த்தையினால் நண்பேலனானேன், நண்பேலனானேன், நண்பேலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை
உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் தீகைத்து போனேன், நான் தீகைத்து போனேன், நான் தீகைத்து போனேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. பாடல் புத்தகத்தில் 227வது பாடல். இந்த பாடலை ஆரம்பத்திலிருந்து எல்லோருமே முழங்கால் நின்று பாடுவோம். பாடல் எண் 227. இரவு ஜபத்திற்கு வந்தவர்களுக்கெல்லாம் இந்த பாடல் தெரியும், பைபிள் ஸ்டடிக்கு வந்தவர்களுக்கும் தெரியும், எதுக்குமே வராதவங்களுக்கும் தெரியும். நாம் என்ன பண்ணுறது, தெரியாதவர்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் கற்றுக் கொடுத்துருக்குறோம். அதனால் சொல்கிறான், இரவு ஜபம், பைபிள் ஸ்டடி. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. கொண்டழுவீர் இயேசு வீரரே, மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீரியழும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவோ. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, அல்லேலூயா, யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. கர்த்தர் தூணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே, கர்த்தர் இயேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் வல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா, கர்த்தர் வல்ல யுத்த வீரரே.
யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே, ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே. அற்பரித்தலங்கமதை வீழ்த்தியே, ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா, அல்லேலூயா. கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. முடிந்ததென்று முழங்கி நிற்கும் வீரனே, முற்றும் அவனை முறியடித்த தீரனே, சிலுவையில் சிரம் நசித்த சீலனே, சிலுவை கொடியை ஏற்றும் தேவபாலனே. வெற்றி வாகை சூட்டி பணிகிறோம், அல்லேலூயா. வெற்றி வாகை சூட்டி பணிகிறோம், யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவாவி நம்மில் இல்லையா. ஜீவதேவ சேனை அல்லவா, அல்லேலூயா. ஜீவதேவ சேனை அல்லவா, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. யெகோவா நிசி, கர்த்தரியின் வெற்றி கொடி. தோல்வியின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிற உனக்கு வெற்றி வேண்டும் என்றால் அதை கர்த்தரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நான் இனி ஒரு நாளும் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு மேன்மையுள்ள வாழ்க்கை வாழ முடியாது, அவ்வளவுதான் என்று நீ முடிவு செய்யாதே. உன்னால் எது முடியவில்லையோ அதை கர்த்தரிடத்தில் கேள், அதை கர்த்தரிடம் சொல். என்னால் முடியவில்லை ஆண்டவரே, என்னால் இந்த காரியத்தை தாண்டி வர முடியவில்லை, இதை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை, இதை என்னால் ஜெயிக்க முடியவில்லை, இதை காட்டில் இன்னும் ஒரு மேலான நிலைமைக்கு என்னால் வர முடியவில்லை. நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உனக்கு விருப்பம் இருந்தால் கேட்கணும், கேட்ப. விருப்பம் இல்லைன்னா நீ ஏன் முடிவு பண்ணிவிட்டு உன் இஷ்டத்துக்கு வாழ்வ. விருப்பம் இருந்தால் நெடுமழங்கால் நின்று, ஆண்டவரே என்னிலே இருக்கிற என்னுடைய இயலாமைகள் நீர் அறிவீர் தகப்பனே. என்னால் முடியாத காரியங்களை நீர் முடித்து வைக்கிற தேவன். என்னால் எதெல்லாம் முடியாதோ அதையெல்லாம் மாற்றி எனக்குள் ஒரு ஜெயத்தை, எனக்குள் ஒரு மாற்றத்தை, எனக்குள் ஒரு மேன்மை, எனக்குள் ஒரு ஆவிக்குரிய உயர்வை கொடுக்கிற தேவன் நீர் என்று சொல்லி எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா. இந்த எல்லாவற்றையும் மேற்கொள்ள, எல்லாவற்றையும் தாண்டி வர, எல்லாவற்றையும் அந்த பலவீனங்கள் மாறி நான் பலப்பட எனக்கு உதவி செய்யுங்க. கிருபை தாங்க.
வாய் திறந்து கேளுங்க பார்க்கலாம். விருப்பம் உள்ளவர்கள், வாஞ்சையுள்ளவர்கள், தாகம் உள்ளவர்கள், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து கேளுங்க. ஆமென். தாங்குதையா, தாங்குதையா, உங்க கிருபை என்னை ஏந்துதையா, சுமக்குதையா, உங்க கிருபை. இதுவரைக்கும் ஆண்டோட கிருபை தான் தாங்கி வந்தது, சுமந்து வந்தது, ஏந்தி வந்தது. அதை நீ உணர்ந்தால் அந்த கிருபையே திரும்ப திரும்ப நாடுவாய். ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஆண்டவரே, ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம் ஆண்டவரே. எஸ்ப்பா, அந்த நாளில் கூட கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே எங்களை கடந்து வர நீர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்த தெய்வம், நீர் மகிமையான தெய்வமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எஸ்ப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆமேன். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாம் தேவனை முழு மனதோடு ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த பிள்ளைகளாய் அவருடைய சமூகத்திலே நாம் எப்பொழுதும் ஆமே தங்களை தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லமையுள்ள கர்த்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமேன், 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 ஆமேன். எஸ்ப்பா, உமக்கு ஸ்தோத்ரம், நன்றியப்பா. நம் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி ஆமேன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமேன். ராஜா, உமக்கு நன்றி, 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 நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றியப்பா. வார்த்தையில் உண்மையுள்ளவரே, மகாராஜாதி ராஜா. ஆமேன். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆராதனைக்கு உரியவரே, உமக்கு நன்றியப்பா, 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 நன்றியப்பா. பரலோகத்தின் தெய்வம், மகிமையாய் நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். இரக்கமுள்ள பிதாவே, உமக்கு நன்றியப்பா. ஜீவனுள்ள தேவனே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோமையா, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். தேவ கிருபைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரும். ஆமேன். அற்புதமானவரும் ஆண்டவரே, நீங்கள் அதிசயங்களை செய்கிறதற்காக நன்றி. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, நன்றி, 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 நன்றி. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். கிருபையுள்ள தேவனே, ஹல்லேலூயா. ராஜா, உமக்கு நன்றி, 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 நன்றி. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. அதிசயமானவரே, ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி, நன்றி. நம் வாய்களை திறந்து நாம் கேட்போம். இது மௌனமாக இருக்கிற நேரமல்ல. கர்த்தரை நாம் எந்த அளவுக்கு ஆராதிக்கிறோமோ அந்தளவுக்கு தேவ பிரசன்னத்தை நம்மளால் உணர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். ராஜா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆமேன். கிருபையுள்ள தெய்வமே, மகத்துவமானவரே, உன்னதமானவரே, அப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஜீவனுள்ள தேவனே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ராஜா, உமது அன்பு போது ஆண்டவரே, உமது இறக்கம். ஆமேன். அப்பா, நீ நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தெய்வமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். இயேசுவே, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஆமேன். பரிசுத்த ஆவியானவரே,
உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமேன். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி 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 நன்றி. எங்கள் ராஜா, எங்கள் மத்திலே நீர் அசைவாடி கொண்டு இருக்கிறீர். எங்கள் தெய்வம், எங்களோடு நீர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறீர் அப்பா. அதற்காக நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்காய் செய்ததை. நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்காய் செய்ததை. தள்ளப்பட்ட கல்லாக கிடந்த என்னையே தகப்பனை தேடி வந்து தூக்கி எடுத்திரே. தகுதியே இல்லாத எந்த வாழ்விலே தகுதிக்கு மிஞ்சின நன்மை செய்திரே. நான் என்ன சொல்லுவேன், நான் எப்படி பாடுவேன், நான் என்ன சொல்லுவேன், உமை எப்படி பாடுவேன். என்ன சொல்லுவேன், நீ எப்படி பாடுவேன், நான் என்ன சொல்லுவேன், நான் எப்படி பாடுவேன். தனிமையிலே அழிந்த என்னையே தேடி ஓடி வந்து ஆதரித்திரே. விரும்பா பாத்திரமாயிருந்த என்னையே விரும்பின கரத்தினால் ஆசீர்வதித்திரே. நான் என்ன சொல்லுவேன், உமை எப்படி பாடுவேன், நான் என்ன சொல்லுவேன், உமை எப்படி பாடுவேன். நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்காய் செய்ததே. நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்காய் செய்ததே. நிலமாக மாற்றி வாழ்க்கை தந்திரே. கடக்கவே முடியாத பாதையில் எல்லாம் கரங்களில் ஏந்தி என்னை சுமந்து வந்திரே. நான் என்ன சொல்லுவேன், உமை எப்படி பாடுவேன், நான் என்ன சொல்லுவேன், உமை எப்படி பாடுவேன். நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, எப்படி பாடுவேன் அவர் எனக்கு செய்ததை. நான் என்ன சொல்லுவேன்
என் இயேசுவின் அன்பை நான் எப்படி பாடுவேன், அவர் எனக்காய் செய்ததே. ஹலலூயா ஹலலூயா இயேசுவே ஹலலூயா. நம்ம இயேசப்பாவுடைய அன்பு எவ்வளவு பெரிதானது என்று இந்த பாடல்கள் மூலமாய் நம்ம உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சுவாமி, நீ எவ்வளவு மகிமையான தெய்வம் ஆண்டவரே. அப்பா, உன் தாய் உன் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று இந்த நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து வந்தீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே, நீர் பரிசுத்தமுள்ள தெய்வம் அப்பா. வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரமும் உடையவராகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் இயேசுப்பா, ஆமென் ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அற்புதங்களை செய்வேன் என்று நீர் வாக்கு பண்ணின தேவனாகிய கர்த்தர், இப்பொழுது நீர் ஆண்டவரே அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை அனுதினமும் தேற்ற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உம்மை நாங்கள் அறியாத நாட்களில் எத்தனையோ பாவங்கள் ஆண்டவரே, எத்தனையோ மீறுதல்கள், துணிகரமான பாவங்கள், ஆனாலும் கர்த்தர் ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்த உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய மகிமையான கரத்தினாலே, உம்முடைய அற்புதமான கரத்தினாலே ஆமென் எங்களை ஆசீர்வதித்தீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். இயேசுப்பா, நீர் ஒருவரே மெய்யான தெய்வம் என்று நாங்கள் அறிந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெறுமையாய் போயிடாதபடிக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் மகா பரிசுத்தமான ஹல்லேலூயா உம்முடைய கரம் இப்பொழுது ஆண்டவரே அநேகர் மேல் இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் இப்பொழுது அற்புதங்களை செய்வீராகப்பா. ராஜாதி ராஜா, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். தேவ மகிமை ஆவியானவருடைய பிரசனம் ஹல்லேலூயா உங்கள் மத்தியில் இப்பொழுது இறங்கிறதுக்காக சோதரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாரங்கள் வருத்தங்கள் இப்பொழுது அகன்று போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் மகா பரிசுத்தமான கரம் ஆமென் நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் இப்பொழுது ஹல்லேலூயா. இயேசு அற்புதமாய் இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அநேகருடைய பாரங்களை நீக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்கள் மத்தியில் நீ அற்புதமாய் அசைவாடி கொண்டிருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம் சோதரம் சோதரம் சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாயை திறந்து வாயை திறந்து வாயை திறந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை துதிப்போம். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை இயேசுக்காகத்தான். அது கணவருக்காகவும் அல்ல, மனைவிக்காகவும் அல்ல, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, மற்றோருக்காக, நண்பருக்காக, தோழிக்காக, வேறு எந்த நபருக்காகவும் கிடையாது. எல்லா அன்பும் உண்டு, எல்லா நேசமும் உண்டு, எல்லா உறவும் உண்டு, பூமிக்குரிய எல்லா காரியங்களும் உண்டு. ஆனால் என் வாழ்க்கை இயேசுக்காகத்தான். எத்தனை பேர் சொல்ல முடியும் என் வாழ்க்கை இயேசுக்காக தான் சொல்லிட்டு லேட்டாக வர முடியுமா ஆராதனைக்கு? தூரத்தந்து வருகிறவர்கள் சிரமப்பட்டு வருகிறார்கள், அது தவிர்க்க முடியாத காரியம். சபையை சுற்றி இருந்து கொண்டே லேட்டாக வர்றது
ஆயிரம் தடவை மன்னிப்பு கேட்டாலும் ஆண்டவர் மன்னிப்பாராங்கிறது சந்தேகம்தான். எப்போதாவதுன்னா அது எல்லோருக்கும் உள்ளது. பக்கத்தில் வந்துட்டு லேட்டரே எப்படி மன்னிப்பார்? இருக்கிறது பக்கத்தில், வர்றது லேட்டுனா லேட்டாக வந்துக்கிட்டு எப்படி ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ முடியும்? என் வாழ்க்கை எப்படி ஆண்டவருக்கு ஏற்றதாய் இருக்க முடியும்? என் வாழ்க்கை என் இயேசுவுக்காகத்தான் என்று சொல்லுகிறவர்கள் ஒருவர் கூட லேட்டாக வர மாட்டாங்க. சபைக்கு அடுத்த நிகழ்ச்சிகளில் சரியாக பங்கு பெறுவார்கள். சபை ஒழுங்குகளை கை கொள்வார்கள். சபையில் ஒரு நிகழ்ச்சி இருக்கும்போது வீட்டில் உட்காந்துக்கிட்டு வராமல் இருக்க மாட்டாங்க. வாலிப தம்பியே, வாலிப தங்கையே, சபை நிகழ்ச்சி இருக்கிற நேரத்தில் நீ வீட்டில் உட்காந்து நீ பாவம் செய்கிற, உன் வாழ்க்கை நாசமாக போயிடுற கர்த்தரவனை எச்சரிக்கிறார். ஜாக்கிரதையாயிரு. வாலிப வயதில் சபை நிகழ்ச்சிக்கு வராமல் நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு பொழுது போக்குற, நீ பாவம் செய்கிற, கத்தரை துக்கப்படுத்துகிற, கத்தரை துக்கப்படுத்தி நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சந்தோஷம் உள்ள நிம்மதியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் ஆறுதலையும் விடுதலையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். கத்திற்கேற்ற வாழ்க்கை வாழாமல் எப்படி வாழ்க்கையில் நிம்மதியை காண முடியும்? எப்படி வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? என்னுடைய வாழ்க்கையை கத்தாவே உம்முடைய கருத்தில் கொடுக்குறையா, என் வாழ்க்கை இதுவரைக்கும் மேலோட்டமாக வாழ்ந்ததெல்லாம் போதும், இனி வரும் நாட்களில் நான் உமக்குரியவனாய் உமக்குரியவளாய் வாழ்ந்துட ஏதோ என்னை அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கை முழுவதும் உமக்குரியதாக காணப்பட ஏதோ என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஒரே ஒரு வாழ்க்கை தான், அந்த ஒரு வாழ்க்கையும் உமக்கு உரியதாக உமக்கு ஏற்றதாக காணப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி வாயை திறந்து அர்ப்பணிக்கலாமா? வாயை திறந்து உண்மை மனதோடு உமக்காகத்தான் இசையா உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் இசையா உம் சித்தம் செய்திடத்தான். கருவில் தெரிந்து கொண்டி உமக்காகவே பிரித்தெடுத்தே, தாயின் கருவில் தெரிந்து கொண்டி உமக்காகவே பிரித்தெடுத்தே. உலகம் தோன்றும் முன்னே என்னை உம் பிள்ளையாய் கண்டே, உலகம் தோன்றும் முன்னே என்னை ஊழியனாய் கண்டே.
வாழ்வுதான் உமக்காகத்தான் உம் சித்தம் செய்திடத்தான் ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் உம் சித்தம் செய்திடத்தான் உம் சித்தம் செய்திடத்தான் உம் சித்தம் செய்திடத்தான் ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் உம் சித்தம் செய்திடத்தான் உம்மையறியும் தாகத்தினால் எல்லாமே நான் உப்பை என்றேன் உம்மையறியும் தாகத்தினால் எல்லாமே நான் உப்பை என்றேன் ஆசையாய் தொடர்கின்றேன் என்னை அர்ப்பணித்து ஓடுகின்றேன் ஆசையாய் தொடர்கின்றேன் என்னை அர்ப்பணித்து ஓடுகின்றேன் இந்த பாடல் வார்த்தைகளை ஒரு விசை சிந்தித்து பார்ப்போம் உம்மை அறியும் தாகத்தினால் எல்லாமே நான் குப்பை என்றேன் பாடல் பாடிலாம் ஈஸியாக வழி இல்லாமல் அதுபோல் நான் இருக்கிறேனான்னு பார்க்கணும் பாடல் பாடுகிறவர்கள் எப்போதுமே நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அந்த பாடலின் வார்த்தைகளை உணர்ந்து அர்த்தத்தை உணர்ந்து பாட வேண்டும் என்ன பாடுகிறோம் அதற்கேற்ற அர்ப்பணிப்பு இருக்கிறதா சந்தோஷத்தோடு கத்தரை நன்றி செலுத்தி பாடலாம் அந்த அர்ப்பணிப்பிற்குள் வரவில்லையா கண்ணீரோடு அர்ப்பணித்து பாடணும் இரண்டில் ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் பாடல் பாடும்போது சும்மா கூட்டத்தோட கூட்டம் சேர்ந்துக்கிட்டு கூத்தடிச்சுட்டு போகிறது கிடையாது இது கூத்தாடிகள் கூட்டம் அல்ல கூடி ஆராதிக்கிற கூட்டம் குறைவுகள் இருக்கும் என்றால் உணர்ந்து அர்ப்பணிக்கிற கூட்டம் பிழைகள் இருக்கும் என்றால் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய கூட்டம் எங்கே தவறினேன் எதிலே தவறினேன் என்பதை கண்டுபிடித்து அர்ப்பணிக்க வேண்டிய கூட்டம் பவுல் அழகாக சொல்லுகிறார் இந்த பவுல் சொன்ன வார்த்தையை தான் இந்த பாடலை எழுதியவர் எழுதியிருக்கிறார் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் பவுலுடைய வாழ்க்கையில் ஐந்து விதமான சிலாக்கியங்களை பெற்றவராக இருந்தார் எல்லாமே ஒரு மிகப்பெரிய நன்மைக்கு உயர்வுக்கு ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான சிலாக்கியங்கள் அதையெல்லாம் பவுல் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக அதை நஷ்டம் என்று அது எனக்கு தேவையில்லை குப்பையாக தூக்கி எறிஞ்சிட்டார் இப்பொழுது மேலோட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிற நீ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து கூட முழங்கால் பிடித்து செபிக்காமல் பேசிக்கொண்டு பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிற நீ கர்த்தாவே உம்மை அறியக்கூடிய அறிவின் மேன்மை எனக்கு தாரும் ஐயா உம்மை அறிந்து கொண்டு உம்மை புரிந்து கொண்டு உமக்கென்று அர்ப்பணித்து வாழக்கூடிய அந்த தாகத்தை எனக்கு கொடுங்கப்பா அதற்கு தடையா இருக்கிற எந்த காரியங்களையும் தூக்கி எறிய குப்பை போல தூக்கி எறிய நான் கவனமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா
ஆசையாய் தொடர்ந்து நான் உம்மை பின்தொடர்ந்திட எனக்கு கிருபை தாங்கப்பா என்ற ஏக்கத்தோடு வாயை திறந்து கர்த்தரை துதிப்போமா? அர்ப்பணித்து அர்ப்பணித்து தேவையில்லாத காரியங்களிலே கவனம் செலுத்தி ஆண்டருடைய மேன்மையான அன்பை உதறி தள்ளிவிட்டு ஆண்டருடைய அன்பிற்குள் செல்லாமல், ஆண்டருடைய அன்பின் மேன்மைக்குள் கடந்து செல்லாமல், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்குள் வளராமல் வீணான காரியங்களில் நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி அர்ப்பணி. எனக்குள் அந்த வாஞ்சை தாகம் அதிகமாக கொடுங்கப்பா. வாயை திறந்து கேள், தேவ பிள்ளையே, வாயை திறந்து, வாயை திறந்து கேள். அதே சரணத்தை திரும்பவும் உணர்ந்து இறுதியத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணித்து பாட வேண்டியது மிகவும் அவசியம். உம்மை அறியும் தாகத்தினால் எல்லாமே நான் குப்பை என்றேன். உம்மை அறியும் தாகத்தினால் எல்லாமே நான் குப்பை என்றேன். ஆசையாய் தொடர்கின்றேன், என்னை அர்ப்பணித்து ஓடுகின்றேன். ஆசையாய் தொடர்கின்றேன், என்னை அர்ப்பணித்து ஓடுகின்றேன். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான், உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான், உம் சித்தம் செய்திடத்தான், உம் சித்தம் செய்திடத்தான், உம் சித்தம் செய்திடத்தான். உண்மை உள்ளவன் என்று எண்ணினி அப்பாவும் ஊழியம் செய்திடவே. உண்மையுள்ளவன் என்று நம்பி நீர் அப்பாவும் ஊழியம் செய்ய வைத்தீர். பிரதான பாவி என்மேல் நீர் காண்பித்த தயை பெரிது. பிரதான பாவி என்மேல் நீர் காண்பித்த தயை பெரிது. ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான், உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான், உம் சித்தம் செய்திடத்தான், உம் சித்தம் செய்திடத்தான், உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான், இயேசையா உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான், இசையா உம் சித்தம் செய்திடத்தான். கவாரிதிரியாதரம் அவுரதர பபபபாம் ரீதி கமர துரபரிதிலி ஷபரபா துதுரி பிரிபி கமோரி பிக்கபபா ரிக்கமௌரி கபாதுலபரி அந்துர கபலபா தூரிபிலி ஷபரபலபரபா
துமைசேக்க மௌரிபிலி கரபா தூமேக்கா பபாரி பலக்க மௌலபா தீரதலரிதான மௌஷாரதிலபா தூரிபிலி அமாரி அக்கரதிலபரபா. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, நீ வாயை மூடிக்கொண்டிருக்கிற நேரம் இது கிடையாது. ஒவ்வொரு முறையும் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா, அபிஷேகம் பெற்றிருக்கிறது உண்மை என்றால், ஆவியினுடைய தொழுதலை உணர்கிறது உண்மை என்றால், நீ ஆவியில் இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருப்பாய். ஓ ரபாரி கபாரி கமௌ ரபக்கரதி ரிதிலி கபரபலபா. எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆராதன் மீதமான ஒவ்வொரு பகுதியிலும் நீ மகிமையின் கரம் இருக்கும்படி கத்தாதி கத்தனீர் ஆசீர்வத்து தரும்படி உனக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் நின்றபடியே தம்முடைய வார்த்தைகள் மூலம் நம்மோடு கூட இடைபடும்படி பிரதர் ஜெகதீஷ் அவர்கள் ஜெபிப்பார்கள். மைக் கொடுங்க. அன்பின் பரலோக பிதாவே, மே நன்றியோடு துதிக்கிறமையா கர்த்தாவே, ஸ்தோத்திரப்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆவியானவரே, ஸ்தோத்திரப்பா, நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஆவியானவரே, ஊழியக்காரர் மூலமாக பேசுகிற வார்த்தை எங்கள் மனதில் பதிய அதன்படி நடக்க நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோமையா. உங்களுடைய வார்த்தையின்படி நடந்து ஆவியானவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். எடுத்தவர்கள் சீக்கிரமாக வாசியுங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் முதல் அதிகாரம் 10 வசனம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. கவனிங்க, கடந்த வாரம் பார்த்தோம் இரண்டு காரியங்களை பார்த்தோம். அதை குறித்து பேச வேண்டிய முற்பகுதியில் நிறைய கொஞ்சம் விளக்கங்கள் தேவைப்பட்டதினாலே கொஞ்சம் செய்திக்குள் நுழைகிற அந்த ஆரம்ப வேளையே நமக்கு அதிக நேரம் போய்விட்டது. கடந்த வாரம் ஜெபத்தை குறித்து நாம் செய்தி கேட்டோம். கடந்த வாரம் அதே தொடர்ந்து பார்க்க போகிறோம். நமக்கு ஜூலை 24 முதல் ஜூலை 24 வரை நமக்கு இந்த 31 நாட்கள் வரும் ஜெப நாட்களாக இந்த நாட்களை நாம் கை கொள்கிறோம். இந்த 24 முடிகிற வரைக்கும் ஜெபத்தை குறித்து தான் நாம் செய்தியை தியானிக்கப் போகிறோம். கடந்த வாரம் நாம் கேட்டது போல ஜெபம் என்பது இப்படித்தான் அப்படித்தான் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரி ஜெபத்தை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதைத்தான் இன்று வரைக்கும் பெயர் கிறிஸ்துவ சபைகளில் பிடிச்சுக்கிறாங்க. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, அதை தான் பிடிச்சுக்கிறாங்க. ஜெபிக்க தெரியாதவர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். பிறகு ஜெபத்தை அந்த கற்றுக் கொடுத்த அந்த காரியத்தை கற்றுக்கொண்டு அதை சரியாக செய்து முடித்ததும் பிறகு தானாகவே ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதையே ஜெபிக்கிற அதை ஒரு மாடல் பிரேயர், அவ்வளவுதான். இது ஆண்டவர் சொல்லி கொடுத்ததுனாலே அது ஏதோ ஒரு சிறை, அது ரொம்ப முக்கியமானது, அதை தான் ஜெபிக்கணும்னு நினச்சிக்கிட்டு பெயர் கிறிஸ்துவ சபைகளிலே அதை ரொம்ப முக்கியப்படுத்துகிறாங்க. தனியாக ஜெபிக்கிற ஜெபம் சிறந்த ஜெபமா, கூடி ஜெபிக்கிற ஜெபம் சிறந்ததா, ஜெபத்தில் பல விதங்கள் இருக்கிறது, எது சிறந்த ஜெபம் அப்படி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் எதற்காக நாம் ஜெபிக்கிறோமோ அந்த நோக்கத்தை பொறுத்து தான் இருக்கிறது. இந்த காரியத்திற்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கணுமா, கண்ணீரோடு ஜெபிக்கணுமா, இன்னும் 3 நாட்கள் அல்லது 1 வாரம், 10 நாள், 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கணுமா, ஜெபிக்கிற
அந்த ஜெபத்தினுடைய நோக்கத்தை பொறுத்துதான் ஜெபத்தினுடைய விதம் இருக்கிறது. இதற்கு உதாரணமாக பைபிளில் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. முதல்ல நம்ம பார்க்க போகிறோம் 1 சாமுவேல் 9:9 கடந்த வாரத்தில் பார்த்தோம். அன்னால் ஆலயத்திற்கு ஓடி வந்து ஜெபம் பண்ணாங்க. ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கும் பொழுது அது ஒரு பதிலை கொடுக்கக்கூடியதாக, நன்மை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏன் வீட்டில் ஜெபிச்சா நன்மை கிடைக்காதா, பதில் கிடைக்காதா? கிடைக்கும். சில காரியங்களுக்கு ஆலயத்துக்கு வந்து ஜெபிச்சாதான் கொடுப்பேன்னு கத்திர வச்சிருப்பாரு, நமக்கு தெரியாது, அது அவருக்கு தான் தெரியும். அவர்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்கிறது. ஏன் பாஸ்ட் இப்படி சொல்கிறாரு, ஏன் அப்படி 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 செய்யக்கூடாதா, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் உண்டு. எங்ககிட்ட நேரம் நல்ல புள்ள மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், எங்ககிட்ட பார்க்க முஸ்தத்திரம் பாஸ்டர், ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர், போயிட்டு வேறே பாஸ்டர், ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. நேராக பேசும்போது, தனிமையாக பேசும்போது தான் வித்தியாசமாக இருக்கும். இங்கே இனிமையெல்லாம் அங்கே இருக்காது, அந்த தனிமையில் இருக்காது. குறை பேசுறது, குற்றம் சொல்கிறது, குற்றப்படுத்துறது, வாயில் வரதெல்லாம் பேசுறது, என்னென்ன செய்கிறோமோ அதற்கு ஏற்ற காரியங்களை கத்தர் செய்வார். தெரியுமா உங்களுக்கு? அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு, நான் ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இருக்குது, 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு வாலிப வயதில் உள்ள நபர், ஆனால் பெண்ணெல்லாம் கேட்க வேணாம், ஒரு 2-3 வாரம் பார்த்தேன், அவங்க முகமே சரியில்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எப்போதும் இருக்கிறவங்களுக்கும் திடீரென்று ஒரு வித்தியாசம் இருக்கும்போது நல்லா தெரியும். என்னை பார்த்து சரியாக பேசலை, ஸ்தோத்திரம் சொல்லலை, வித்தியாசமாக இருந்துச்சு. நான் கேட்டேன், எதுவும் உடம்பு சரியில்லையா உங்களுக்குன்னு கேட்டேன். இல்லை இல்லைங்க இல்லைங்க பாஸ்டர், நல்லா தான் இருக்கிறேன். ஆனால் வித்தியாசம் தெரியுது. ஒரு 3 வாரத்துக்கு பிறகு வந்து சாரி பாஸ்டர் அப்படின்ட்டு சொல்லி பேச வந்தப்போ சாரி கேட்கக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் பாருங்க. அவங்க ரட்சிக்கப்பட்ட யார்ட்டே கேட்டாங்களாம், இந்த மாதிரி பாஸ்ட் மேலே என்னை அப்படி கூப்பிட்டாங்க, என்னை திட்டினாங்க, என்னை கண்டித்தாங்க, உங்களுக்கு எனக்கு என்னங்க சொத்து தகராறாங்க, வாய்க்கா வரப்பை தகராறாங்க, உங்களை நான் திட்டுறதுக்கு, உங்களை நான் கண்டிக்கிறதுக்கு பல முறை சொல்லிகிட்டு இருக்கிறான். பல முறை தனிப்பட்ட விதத்தில் உங்களை யாராவது சொல்லுங்க, உங்களை பாஸ்ட் திட்டினார்னு சொல்லுங்க. தனிப்பட்ட விதத்தில் சாப்பாடு கொடுக்க திட்டுறாரா? நீங்கள் வெளி சபையெல்லாம் போய் பாருங்க, வெளி சபைகள்லாம் போய் பாருங்க. நிறைய சபைகளில் ஞாயிற்றுக்கிழமை ஊழியக்காரங்க வீட்டில் சமைக்கவே மாட்டாங்க, விசுவாசிகளுக்கு தான் கொண்டு கொடுப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் யாரும் தொந்தரவு பண்ணதே கிடையாது. நீங்கள் சாப்பிட கூப்பிட்டா கூட என்ன செய்ய மாட்டோம், என்ன செய்ய மாட்டோம். ஆமாம், சிலர் முகமே மாறிடுது. அதனால் அந்த அன்பின் நிமித்தம் அவங்களுடைய அன்புக்காக சாப்பிட வேண்டியலாம் ஏற்படுகிறது. நான் யாருக்கும் தொந்தரவு கொடுத்து கிடையாது ஊழியத்துக்கு வந்த நாள்லேருந்து. இப்போவே பாருங்கள், கொஞ்சம் மைக்கு கொடுங்க. அப்படியே நீங்கள் யாரும் எந்திரிச்சு சொல்ல வேணாம், அப்படியே உட்கார்ந்தபடி சொல்லுங்கள். கோகிலவாசம் பிரதர், நீங்கள் சபைக்கு எந்த வருஷம் வந்தீங்க, உங்கள் வீட்டில் என்றைக்கு எந்த வருஷம் சாப்பிட்டேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். வந்த வருஷம் ஞாபகம் இல்லைங்களா? வந்த வருஷம் நீங்கள் 11th படிக்கிறப்போ வந்தீங்க, வருஷத்தை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வீட்டில் சாப்பிட ஆரம்பிச்சிங்க. ஆமாங்க. அப்படியே தம்பி மணிக்கிட்ட கொடுங்க. தம்பி மணி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வீட்டில் எல்லோரும் வந்தாங்க, தம்பியும் சேர்ந்து அம்மா கூட வந்தார். எத்தனை வருஷம் இருக்கும் தம்பி சர்ச்சுக்கு வர்றப்போ, எந்த வருஷம் இருக்கும்? 6வது படிக்கிறோம். 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப பார்த்துக்குங்க. சாப்பிட்டு எந்த வருஷம் தம்பி? கடைசியாக வீட்டில் உபவாசம் ஜெபம் நடத்தும் 2023. 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப சர்ச்சு அக்ரகாரத்தில் இருந்துச்சு. 96ல் வந்தார் தம்பி சர்ச்சுக்கு அம்மா கூட.
27 ஆண்டுகள் சபைக்கு வந்து அந்த தம்பி யாராவது படித்தார், அம்மா கூட வந்திருக்காங்க, பெரியவங்க வர்றாங்க, யாருக்கும் தொந்தரவு கொடுத்ததில்லைன்னு உதாரணம் சொல்கிறேன். அப்படியே அமுதா ஸ்டேட் அனுப்புங்க. அவங்களும் 96 வந்தவங்க தான், ஒரு குட் ஃப்ரைடே அன்னைக்கு சர்ச்சுக்குள்ளே வந்தவங்க. அவங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் சொல்ல வரோம். எந்த எங்கேயுமே ஊழியக்காரங்க இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். 96 புனித வெள்ளி ஆராதனை அன்னைக்கு வெள்ள புடவை கட்டிக்கிட்டு பைபிளோட சபைக்குள்ளே வந்தீங்க நீங்கள். உஷாவை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு கீர்த்தியை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு வந்தீங்க. எந்த வருஷம் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்கான்? கீர்த்தியோடைய உஷாவுடைய கல்யாணத்துக்கு சாப்பிட்ருக்குறோம், பெண் வீடு பார்க்க வந்தனைக்கு சாப்பிட்ருக்குறோம். இப்படியே தான் யாரையும் சொல்லலாம். யாருக்கும் தொந்தரவு கொடுத்து கிடையாதுங்க. ரைட்டுங்க, சந்தோஷம். பழைய விசுவாசிகள்கிட்ட கேட்டால் தான் தெரியும். அதுக்காக தான் பழைய விசுவாசிகள்கிட்டே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆலயத்திற்கு ஓடி வந்து அன்னால் ஜெபித்து பதிலை பெற்றுக்கொண்டாங்க. ஏன் இந்த அம்மா ஆலயத்துக்கு ஓடி வரணும், ஜெபிக்கணும்? கடந்த வாரம் கேட்டோம், கேட்டவர்களுக்கு தெரியும். தொந்தரவு கொடுக்குற நபர் வீட்டுக்குள்ள இருக்காங்க. யாரு? சக்களத்தி. குழந்தை இல்லை அன்னாளுக்கு, அதனால் அந்த அம்மா இவங்களை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல போய் என்ன செய்ய முடியாதுங்க, ஜெபிக்க முடியாது. நம்ம வீட்டில் நமக்கு தொந்தூர் கொடுக்குற நபருக்கு முன்னாடி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். முக்காட்டை போட்டியா, வேண்ட போறியா, மந்திரம் பண்ண போறியா, ஓத போறியா, எங்கள் கை கால் பிடிச்சி இழுத்துக்கணுன்னு, என் வாயை பிடிச்சி இழுத்துக்கணுன்னு சொல்லி ஓத போறியா, மந்திரம் பண்ண போறியான்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ளவங்க தான் ஆலயத்துக்கு ஓடி வரணும். இந்த ஆலயத்துக்கு ஓடி வந்து ஜெபித்து அன்னாலை போல ஒரு சாமுவலை பெற்ற நபர் இருக்காங்க. அந்த பிள்ளை ஞானஸ்தானம் பெறப்ப நான் சாமுவல் தான் பேர் வைப்பேன். அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் அன்னாலை சக்களத்தை வேதனைப்படுத்தினாங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாததுனால குடும்பத்தினர் மூலம் பல மன உளைச்சலை சந்திச்சு வாரத்தில் ஒரு நாள் கரெக்டாக வெள்ளிக்கிழமை வந்து சபையில் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபிச்சதே கண்ணீரோடு சொல்லுவாங்க, குழந்தை இல்லைங்க பாஸ்டர், இப்படிலாம் பேசுகிறாங்க பாஸ்டர், எங்கள் வீட்டுக்காருக்கு வேறு பொண்ணு பார்க்கலாம்னு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரே காரணத்துக்காக தான் வெள்ளிக்கிழமை தவறாமல் வந்துடுவாங்க. வந்து சபையில் வந்து கீற்று கூட்டாங்க தான் இப்போ வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் அன்னாளுக்கு சாமி விலை கொடுத்தது போல் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். ஜபத்தை கேட்டு வீட்டில் ஜெபம் பண்ண முடியாதவங்க, அதனால தான் ஆலயத்துக்கு ஓடி வராங்க. வீட்டில் ஜெபிக்க முடியாத சூழ்நிலை உள்ளவர்கள் சபைக்கு ஓடி வரணும். நான் சொன்ன நபர் இப்போ கை தூக்குவாங்க பாருங்க, கை தூக்குங்க சிஸ்டர். ஞாபகம் இருக்குங்களா, வெள்ளிக்கிழமை வந்து ஜெபிச்சு மறந்து போயிட்டீங்களா? மறந்துட்டீங்க, மறக்கல இல்லைங்களா? அப்ப கை தூக்கிடுங்க. ஞானசம் எடுக்கிறப்ப சாமுவல் தான் பேரு. அன்னாளுக்கு ஒரே ஒரு பிள்ளையை கத்தர் கொடுத்தார். அன்னாளுடைய நிந்தையை வேதனையை மாற்றினார் அந்த பிள்ளையின் மூலம். அதுபோல் அவங்களுக்கு அந்த ஆண் பிள்ளையை கொடுத்து அன்னாளுக்கும் அதுக்கு பிறகு பிள்ளை இல்லை அவங்களுக்கும். பாருங்கள், கத்தர் தான் கொடுத்தார் என்பதற்கு அடையாளமாக ஒரே பிள்ளை தான். இவர் ஞானசம் எடுக்கிறப்ப சாமுவேல் தான், இவர் வளர்ந்த பிறகு தீர்க்கதரிசி தான். ஒரு வாய் கூட ஆமேன்னு சொல்லாத, எல்லாம் கருவாட்டு வாய் போல இருக்கு. கருவாடு சாப்பிட்ட ருசி இன்னும் மாறல, அப்படியே ருசிச்சுட்டே இருக்கீங்க போல இருக்கு. கத்தருக்கு மகிமையான வார்த்தையில கேட்கும்போது கத்தரை மகிமைப்படுத்தணும். பித்தா பித்தா பிதா பிதான்லாம் சொல்றது இல்லை, பித்தா பித்தான்ட்டு முடிக்கிறது. கத்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆலயத்திற்கு ஓடி வந்து ஜெபித்து நன்மை பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு உங்களை சொல்கிறான், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கையை கரங்களை ஒத்து கத்திர மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இதை நான் ஒத்துக்க முடியுமா? கூட்டத்தோட கூட்டம் எல்லாரும் சேர்ந்து கை தூக்கிட்டு அல்லுலே சொல்கிறத, கொஞ்சம் பேர் தான் நான் இவ்வளோ பேர் கை தூக்குறீங்க. வீட்டில் ஜெபிக்க முடியாத சூழ்நிலை,
அதனால ஆலயத்துக்கு ஓடி வந்து நான் ஜெபித்து கர்த்தருக்கு பதில் கொடுத்தார். அல்லது ஆலயத்தில் தான் போய் ஜெபிக்கணும்னு எனக்கு ஒரு பாரம், அப்படி நான் ஜெபித்தேன், கர்த்தர் பதில் கொடுத்தார். இப்ப சொல்லுங்க, இப்ப என்னைக்கு குறைஞ்சி போச்சு பார்த்தீங்களா? அதான் 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 முதல்ல என்னன்னு தெரியாமல் சொல்லிட்டாங்க, விளக்கி சொன்ன பிறகு விஷயம் புரிஞ்சு போச்சு. இரண்டாவது பார்த்தோம் கடந்த வாரத்தில், கண்ணீரோடு ஜெபித்ததால் நன்மை பெற்றுக்கொண்டார்கள் இந்த அன்னால். கண்ணீரோடு தான் முன்பே சொல்லிவிட்டேன், ஜெபிக்கிற காரியத்தை பொறுத்து தான், எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறோமோ அதை பொறுத்து தான் கண்ணீர். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை குறித்து பாரத்தோடு ஒருவர் ஜெபிப்பார் என்றால் பாரம் இருக்கும் என்றால் கண்ணீர் வரும். உங்களுடைய ஒரு பிரச்சனை கண்டிப்பாக கண்ணீரோடு ஜெபிக்கணும். பல காரியங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டிய காரியங்களுக்கு கண்ணீரோடு தான் ஜெபிக்கணும். இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா அக்கிரமங்கள் துணிகரங்கள் நாச மோசங்களை கர்த்தர் மாற்றும்படி ஜெபியுங்கள். அப்படின்னா ஜெபிக்க ஆரம்பிக்கிறவங்க கண்ணீரோடு கதறி ஜெபிக்கணும். அதான் பாரம் உள்ளவர்களுக்கு அடையாளம். ரொம்ப ஸ்டைலா, ஆண்டவரே நல்லவரே தோத்திரம் ஐயா, தேசத்தில் உள்ள அக்கிரமங்களை மாற்றுங்க ஐயா. ஏன்னா பெயிண்ட் அடிச்சா மாற்றுவாங்க, பெயிண்ட் அடிச்சு அக்கிரமத்தை மாற்ற போறாங்க. நாம கண்ணீர் வெடிக்கும் போது தான் கர்த்தர் மாற்றுவார். ஸ்டைல் ஜெபம்லாம் எடுபடாது. இரண்டு காரியங்களை பார்த்தோம். மூன்றாவது காரியமாக பார்க்க போகிறோம், பத்தாம் வசனத்தை மறுபடியும் படியுங்கள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும். சபையினுடைய வழக்கங்க சாமி, ஒரு வசனத்தை ஒருத்தர் தான் படிக்கணுங்க சாமி. அடுத்த வசனம் படிக்கணும், அடுத்த ஆள் படிச்சிடணும். பரவாயில்ல, அவங்க அதிக நாட்கள் சவுதியில் இருந்தனால தெரியாது. அடுத்த வசனம்னா அடுத்த ஆள் தான் படிக்கணும், அந்த ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு வசனம் மாறி மாறி படிக்கணும். யார் முந்திக்கிறீங்களோ டக்குன்னு மைக்கை வாங்கிட்டு படிக்கணும், வெயிட் பண்ணலாம் கூடாது. அப்படி பழக்கத்தில் வச்சுக்கோங்க எப்போதுமே, அதை மறந்து விட வேண்டாம். இந்த அம்மா ஆலயத்துக்கு போய் ஜெபித்தது மட்டும் இல்லை, தனி நபராக ஜெபித்தார்கள். அல்லேலூயா. இப்பொழுது நான் பார்க்க போகிறது, தனி ஜெபத்தினால் நன்மை பெற முடியும். நல்லா கவனிச்சுக்கிங்க. கூடி கோடி கோடி நன்றி ராஜா, பாதர் பாட்டு கூடி கூடி ஜெபிப்போம் ராஜான்னு பாடலவர். நிறைய இடங்களை பார்த்தா கூடிதான் ஜெபிப்பாங்க, நான் கூடி ஜெபிக்க கூடாதுன்னு சொல்ல வரல. கூடி ஜெபிக்க வேண்டிய காரியங்களுக்கு கூடித்தான் ஜெபிக்க வேண்டும். குடும்ப ஜெபம் பண்றவங்கலாம் கவனிச்சுக்கிங்க, நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிச்சாலும் சரி, நாங்க குடும்ப ஜெபம் ஆரம்பிச்சா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷம். ஆனா தனி ஜெபம் குறைந்தது 1.5 மணி நேரமாவது இருக்கணும், கண்டிப்பா 1 மணி நேரம் இருக்கணும். குடும்ப ஜெபம் தான் அவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்களா, சந்தோஷம். தனி ஜெபம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து அவங்கவங்க தனித்தனியாக கர்த்தரை நோக்கி ஆராதிக்கிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். கூடி எப்போ வேணாலும் ஜெபிங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் ஜெபிங்க, டெய்லி வேணாலும் ஜெபிங்க, ஆனால் தினந்தோறும் தனி ஜெபம் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களோடு இருப்பார், மக்கள் மத்தியில் இருப்பார், அற்புத அடையாளங்களை செய்வார், எல்லாம் செய்து கொண்டிருப்பார். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்ததும் அவர் தனிமையில் மலையின் மேல் ஏறி, அப்ப யாரும் கிட்டக்க வச்சுக்க மாட்டார். ஊழியம் செய்யறப்ப தான் எல்லாரும் கிட்டக்க வச்சிருப்பார், ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக. ஜெபிப்பதற்கு பிதாவோடு கூட நேரத்தை செலவிடுவதற்கு, பிதாவோடு ஐக்கியப்படுவதற்கு அவர் தனியா போயிடுவார். கூடி ஜெபிக்க வேண்டிய காரியங்களுக்கு கூடித்தான் ஜெபிக்கணும். தனிமையில் ஜெபிக்கிற ஜெபம் இருக்குது பாருங்க, அதுதான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பலன் உள்ள ஜெபம். அதுதான் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பலன் கொடுக்கும். எனக்கு தனியாக ஜெபிச்சாதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றதும் தப்பு, எனக்கு கூடி ஜெபிச்சாதான் பிடிக்கும் அதுவும் தப்பு. தனியாக தினந்தோறும் ஜெபிக்கணும்.
குடும்பமாக கூடி தினந்தோறும் ஜெபிக்க உங்களுக்கு விருப்பமா? தினந்தோறும் ஜெபிங்க. குடும்ப ஜெபம் கண்டிப்பாக இருக்கணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. குடும்ப ஜெபத்திலேயே வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது, அது தப்பு. குடும்ப ஜெபத்தில் கூடி ஜெபிக்கிற எத்தனை பேர் ஆவியில் இருந்து அந்நிய பாஷையில் ஆராதிக்கிறீங்க? வராது. உங்கள் தனி ஜெபத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியும். கூடி பாட்டு பாடலாம், தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்தி ஜெப குறிப்புகளுக்கு ஜெபிப்பீங்க, அதோட முடிஞ்சு போயிடும். வேத பகுதியை வேணால் வாசிப்பீங்க, அதில் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு ஆண்டவரை நம்ம உணர்வு பூர்வமாக நம்முடைய அந்த பரிசுத்த ஆவியானரை உணர்ந்து ஆராதிக்கக்கூடிய அனுபவம் குடும்ப ஜெபத்தில் இருக்காது. உண்டு இருந்தால் சொல்லுங்களாம். குடும்ப ஜெபம் என்பது வேறு, நமக்குள்ள ஒரு ஐக்கியம் இருப்பதற்கு, நம்ம குடும்பமாக ஜெபிப்பதற்கு அது ஒரு நல்ல ஒரு மெத்தட், அது மிகவும் அவசியம். ஆனால் தனி ஜெபம் இருக்குது பாருங்க, அதில் தான் ஆவியில் நிறைந்து ஆராதிக்கிறது, பலப்படுவது, கர்த்தரோடு ஐக்கியப்படுவது அதில் தான். கடந்த அக்டோபர் மாதம் துபாய் சென்றிருந்த போது கார்த்தி, நான், மைக்கேல், அங்கே மூணு பேரும் 3 மணிக்கு மேலே மாடிக்கு போயிடுவோம் ஜெபம் பண்ணுறதுக்கு. கார்த்தி 3 மணி தானே, துபாய் டைம் 3 மணி. வீடியோலாம் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சத்தம் தான் தெரியும், முகம் தெரியாது, இருட்டு, ஒரு நிழல் தெரியும். தலைக்கு மேலே ஃப்ளைட்டு போயிட்டுருக்கும் அடிக்கடி, தலைக்கு மேலே கொஞ்சம் தூரம் தான் போயிட்டுருக்கும் அடிக்கடி ஏர்போர்ட் பக்கம். அப்படி 2 நாள் ஜெபித்த பிறகு 3வது நாள் எனக்குள் ஒரு கேள்வியை கர்த்தர் எழுப்பினார், கார்த்தி அபிஷேகம் பெற்றாச்சா பண்ணு. இல்லைங்க பாஸ்டர், இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம். 3வது நாள் 4வது நாள் தெரியல, அன்னைக்கு வினோத்து வந்திருந்தாப்புல. நான், கார்த்தி, மைக்கேல், வினோத், 4 பேர் ஜெபிக்கிறோம். அதில் வினோத் ஏற்கனவே இங்கே இருக்கும்போதே அபிஷேகம் பெற்று அபிஷேகம் போயிடுச்சு. அப்புறம் இடையில கொஞ்ச நாள் சபைக்கு வரல. நான் அபிஷேகம் பெற்று இப்போ அபிஷேகமே இல்லைங்க பாஸ்டர், போயிடுச்சு பாஸ்டர். இப்போ கார்த்தியும் அபிஷேகம் பெறணும், மைக்கேலும் அபிஷேகம் பெறணும், வினோத்தும் அபிஷேகம் பெறணும். ஒரே டயத்தில் 3 பேருக்கும் ஜெபம். ஃபஸ்ட்டு கார்த்திக் தான் ஜெபித்தான், ஆவியில் நிறைஞ்சு கத்திக்கிட்டு பொத்துன்னு கீழே வந்துட்டாப்ல. நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு இவங்கெல்லாம் தேவனை கண்டது செத்தவர்கள் போல் ஆனோன்னு சொல்கிறாங்க, கீழே விழுந்து கிடந்தாங்க. அந்த மாதிரி அபிஷேகம் பெற்றதும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டாப்புல. பின்னாடி விழுந்தா அது வந்து அசுத்தாவி. ஜெபம் பண்ணிருக்கிறேன் வந்து என் மேலே சாஞ்சி இப்போவும் அடையாளம் இருக்குது கார்த்திக்கு தெரியாது. நான் ஊருக்கு வர்ற அன்னைக்கு தான் சொன்ன நினைக்கிறேன். அந்த விழுந்த அந்த ஸ்பீடில் கரெக்டாக கை வந்து என்னுடைய அந்த பாதம், காலும் பாதமும் ஜாயிண்ட ஒரு இடத்துல அப்படியே பட்டு நகம் நல்லா கொத்திடுச்சு. இன்னமும் தழும்பு இருக்குது, அபிஷேகத்துக்கு அடையாளமான தழும்பு. நான் ஊருக்கு வரதுக்கு முதல் நாள் தான் சொன்னேன், அன்னைக்கு ஜெபிச்சப்ப விழுந்ததில் என்னுடைய நகம் குத்திருச்சு கார்த்தியை பண்ணு. அப்படிங்களா மாஸ்டர், நான் இப்போ வரும்போது தான் சொன்னேன். என்ன நடந்துனே தெரியாது கார்த்திக்கு, நல்லா ஆவிர நிறைஞ்சு கத்தி அதே டயத்தில் டக்குன்னு ஜெபிச்சு கார்த்திக் ஜெபிச்சு முடிச்சோன்னே மைக்கேல், வினோத், 3 பேரும் ஒரே டயத்தில் அபிஷேகம். கூடி ஜெபிக்கிறதும் அவசியம், கூடி ஜெபிச்சுட்டு ஓடி தனியாக ஜெபிக்கிறதும் அவசியம். இவங்கெல்லாம் டியூட்டிக்கு போனப்பறம் நான் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணிருப்பேன். நம்ம தான் காலைல 3 மணிக்கு ஜெபிச்சிட்டோமே அப்படின்ட்டு தூங்க மாட்டான். நான் பகலில் தூங்கினோன்ட்டு கார்த்திட்டு கேளுங்க. அங்கே இருந்துக்கிட்டு ஆன்லைனில் டிடிஏ கிளாஸ் நடத்தின ஞாபகம் இருக்குங்களா? வந்தவங்களுக்கு தான் தெரியும் நான் அங்கே இருக்கிறேன். அங்க இருந்துகிட்டு கிளாஸ் நடத்தினான், பகல்ல தூங்கினது கிடையாது. ஆனா எந்திரிக்கிறது 3 மணிக்கு முன்னாடியே 2:30 மணிக்கு எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். மைக்கேல், சித்தப்பா, நானும் கார்த்தி மேல போறேன், சித்தப்பா போயிட்டு இருங்க வரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு பிரிண்டே ஓடிவிடுவான். சமயத்துல நைட்டு கொஞ்சம் படுக்கிறது லேட் ஆயிடும், சமயத்துல அசந்துடுவான்.
சரி சித்தப்பா தூங்கிட்டு இருக்காங்க தொந்தரவு பண்ண வேணான்ட்டு மைக்கேல் கம்முன்னு போயிடுவான். அப்படி கதை தந்துட்டு போகிற அந்த அசைவுலேயே டக்குன்னு ஆண்டு எழுப்பி விட்டுருவார். அப்படியே முகத்தை கழுவிட்டு நானும் பின்னாடியே மேலே ஓடி போயிடுவான். எப்பயாவது நீங்கள் எத்தனை பேர் மூணு மணிக்கு வந்து ஜெபிச்சிருக்கீங்க? வாலிப பிள்ளைங்க ஜெபிக்கிறீங்களா? என்னுடைய வயதுக்கு மூணு மணிக்கு ஜெபிக்கிறேன்னா உங்கள் வயதுக்கெல்லாம் தூங்கவே கூடாது. தூங்குறது தப்பு. பெற்றோர்கள் சொல்லுங்களாம், உங்கள் பிள்ளைங்க அஞ்சு மணிக்கு ஜெபிக்கிறதா கை தூக்குங்க, என் பிள்ளை அஞ்சு மணிக்கு ஜெபிக்குங்க. ஜெபிச்சா கை தூக்குங்க. நான் இவங்கள்ட்ட கேட்கல, பெற்றோர்கள்ட்ட தான் கேட்குறான். எங்கள் பிள்ளை ஐந்து மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கும், கை தூக்குங்க. அதனால தான் உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து முறைக்கிறாங்க, விரைக்கிறாங்க, பல்லக்கடிக்கிறாங்க. ஐந்து மணிக்காவது எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தால் அவங்க உங்களுக்கு பார்த்து ஏற்கனவே பல்ல கடிச்சது, உங்களை பார்த்து முறைச்சது, உங்களை பார்த்து விரைச்சதெல்லாம் அங்கே ஜெபத்தில் உட்காரும்போதே கர்த்தர் எல்லாத்தையும் உட செஞ்சிருவார். ஒழுங்காக இருந்துக்க சரிப்படுத்திடுவார். அவங்க அப்படி ஜெபிக்காதனால தான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். உங்ககிட்ட எதிர்த்து காரணமே இல்லாமல் முறைக்கிறது, காரணமே இல்லாமல் எதிர்த்து பேசுறது, எது சொன்னாலும் எதிர்த்து பேசுறது. உங்கள் பிள்ளைங்க வீட்டில் உங்களுக்கு உதவியாக இருக்காங்களா, வேலை செய்கிறாங்களா? பெற்றோர்கள் சொல்லுங்க. எங்கள் பிள்ளை நான் எதுவுமே சொல்ல மாட்டாங்க பாஸ்டர், எந்திரிச்சு நல்லா எங்களுக்கு உதவி செய்யும் வீட்டில், வீட்டு வேலை. அது என்ன வேலையோ, துணி துவைக்கிறதோ சமையல் வேலையோ. காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூல் போகிற பிள்ளை, காலேஜ் போகிற பிள்ளை கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க எழுதுகிற வேலை படிக்கிற வேலை இருக்கு, அன்றைக்கி ஒன்றும் செய்ய முடியாது. போயிட்டு வந்த பிறகு நேரம் கிடைக்கிற போது வீட்டில் லீவில் இருக்கிற போது செய்கிறாங்களான்னு பாருங்க. ஜெபிக்காத பிள்ளைங்களாம் அதை செய்ய மாட்டாங்க. ஆமாம், சில பிள்ளைங்கள்கிட்ட இந்த குப்பை கிடக்குது பாருப்பா, அதை கூட்டுங்கப்பான்னா வாங்கிறாங்க. அப்படி தொடப்பம் கட்டியை வாங்கி நிறைய பேருக்கு இந்த தொந்தரவு இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நிறைய பேருக்கு இந்த தொந்தரவு இருக்கிறது என்ன காரணம் தெரியுங்களா? என்ன காரணம்? பாப்பாத்தி அம்மாலாம் ஒரு 15 வயசு இருக்கும்போது அவங்க வீட்டிலலாம் நினைச்சிருப்பாங்க, இந்த இவ்வளோ பெரிய விளக்கமாறு வச்சு குனிஞ்சு கூட்டியிருப்பாங்க. அப்படி தானங்கம்மா? நீங்களாம் சின்ன பிள்ளை இருக்கிறப்ப ஒரு சின்னோண்டு விளக்கமாறு வச்சு தானே கூட்டுவாங்க எல்லாம். அவங்க இங்கே இருக்க இங்கே இல்லைன்னு நினைக்கிறான். சரி பரவாயில்ல, ஒரு சின்னவண்டு இந்த உலகப்பெரிய நீங்கள் உட்காருங்க, அதுக்கு கேட்ட பிறகுலாம் பேசாதீங்க, கேட்குறப்ப தான் பேசணும். இந்த உலக பெரிய தொடப்பம் கட்டி வச்சுக்கிட்டு தான் கூட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ இவ்வளோ நீட்டுக்கு வச்சுக்கிட்டு குனியாமல் நிமராமல், குனிந்து நிமிராமல் வியாதி போகாது, குனிந்து நிமிராமல் வியாதி போகாது. ஆரோக்கியமாக இருக்குன்னா கிரைண்டரு மிக்சி எல்லாம் தூக்கி ஓரத்தை வச்சுக்கிட்டு அம்மிக்கல் கொடக்கல்லுக்கு போங்க. அம்மிக்கல் கொடக்கல் பயன்படுத்தினாங்களாம் ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. அதை தூக்கி ஓரத்தில் போட்டுட்டு மிக்சி கிரைண்டர்னு ஆரம்பித்து தான். ஆமாம், அதுக்கு ஒரு செலவு, நமக்கும் ஒரு செலவு. தனி ஜபத்தை முக்கியப்படுத்தணும். தினந்தோறும் 5 மணிக்கு எழுந்து 5-6 வரை என்னுடைய ஜெப நேரம். அப்படியே முழங்கால் படிட்டு ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். 5 மணிலிருந்து 6 மணி வரை என்னுடைய தனி ஜெப நேரம், காலை 5 முதல் 6 வரை நான் தினந்தோறும் தேவ சமூகத்தில் என்னுடைய தனி ஜெப நேரம் அது. 5 என்பது ரொம்ப குறைவு. 5 மணிக்காவது ஜெபிக்கணும். வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் இல்லது, கடமைக்காக இல்லது,
அழுது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இதுவரைக்கும் ஆண்டவரே அதை சரியாக செய்யாதிருந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க, இனி வரும் நாட்களில் அதில் கவனமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் உங்கள் ஜெபத்தை கேட்டு நாளையிலேருந்து கத்தர் என்னை 5 மணிக்கு எழுப்பி விட போகிறாரு, 5 to 6 நான் ஜெபிக்க போகிறேன்னு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்கள் சத்தத்தை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குதே, சத்தம் இப்படி தான் இருக்குமா? எத்தனை பேர்? ரொம்ப கஷ்டம், உட்காருங்க. தனி ஜெபத்தினால் நன்மை பெற முடியும். 11 பின்பகுதி படிங்க. 11 1 Samuel 1:11 வாசிக்காதவங்க வாசிங்க, வாசிச்சவங்களே வாசிக்க வேணாம். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இப்போ அண்ணாளுடைய ஜபத்தில் பொருத்தனை இருக்கிறது. ஒரு கத்துரிய பிள்ளை எப்பொழுது பொருத்தனை செய்வார்கள்? அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், எந்த ஜபமாக இருந்தாலும் உபவாசித்து ஜபிப்பது, கண்ணீரோடு ஜபிப்பது, அர்ப்பணித்து ஜபிப்பது, பொருத்தனை செய்து ஜபிப்பது, அந்த காரியத்தையும் அந்த சூழ்நிலையும் பொறுத்து தான் இருக்கிறது. ஒருத்தர் என்ன பண்ணாராம், அவர் சொன்னதை நான் சொல்கிறான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நம்ம சபையில் வெளியில் நான் விசுவாசியாக இருக்கும்போது நடந்தது. அவருக்கு ஒரு ஆள் 50,000 பணத்தை வாங்கிட்டு இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் இப்படியே ஆவாட்டிட்டு காலம் ஓடிட்டே இருக்குது, கொடுக்கவே இல்லை. எவ்வளவோ போராடி பார்த்தார், எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்தார். இவர் ஒன்று என்ன பண்ணிருக்காரு, ஏசப்பா வருஷ கணக்காக அலையிறேன்ப்பா, அதோ தாரம் தா தாரம் தான் வந்து தாரான், காலில் வர்றேன் சாயந்தரம் வர்றேன் இப்படியே சொல்லிட்டு காலத்தை விட்டுறாரு. அவர் ஏமாத்த ஒரு புள்ள இருக்குப்பா, எவ்வளவோ போராடி ஜெபிச்சு பார்த்துட்டார், கடைசியாக அவர் 50,000 கொடுத்துட்டாருன்னா நான் 5,000 காணிக்க கொடுத்துறேன் ஏசப்பான்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபிச்சார். அவர் சொன்னதை நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, பொருத்தனை பண்ணி ஜெபிச்சிட்டார். வருஷ கணக்காக அளந்துக்கிட்டு இருந்தார், பணம் வரல. ஆலயத்தில் போய் உட்காந்து அண்ணாள் மாதிரி பொருத்தனை செஞ்சு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டார். சாயந்தரம் தேடி வந்து கொடுத்துட்டு போயிட்டார். உடனே புறப்பட்டு ஓடி போய் சபையில் போய் ஊழியக்காரங்கள்ட்ட சொல்லி கத்திருக்கு அந்த 5,000 முதல்ல கொடுத்துடணும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டார். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த மாதிரி பொருத்தனை செய்யாமலேயே பதில் கிடைச்சிருக்கா இல்லையா? பொருத்தனை செய்யாமலேயே பதில் கிடைச்சிருக்கா இல்லையா? தயவு செய்து விழித்திருக்கிறவர்கள் பதில் சொல்லுங்கள், தூங்குறவங்களை பற்றி பிரச்சனை இல்லை. கண் திறந்து விழித்திருக்கிறவர்கள் பதில் சொல்லுங்கள், தூங்குறவங்கள்ட்ட நான் யார்ட்டு கேட்டேன்னு நான் கேட்க மாட்டேன். பொருத்தனை செய்யாமல் சாதாரணமாக ஜெபித்து எசப்பா இந்த காரியத்துக்கு பதில் கொடுங்க ஐயா, இது ஒரு தடையாக இருக்கிறது, நீங்கள் தான்ப்பா அதுக்கு பதில் கொடுக்கணும், இந்த பிரச்சனை நீங்கள் தான் மாற்றணும்னு சொல்லி எவ்வளவோ காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம். பொருத்தனை செய்த பிறகு தான் கொடுத்துருக்காரா? பொருத்தனை செய்யாமல் கத்தர் கொடுத்தது இல்லையா? கொடுத்துருக்காருங்களே. இந்த அம்மா பொருத்தனை செஞ்ச பிறகு தான் இந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ நான் சொல்கிற ஆளும் வருஷக்கணக்காக போராடி பார்த்தார், உபவாசம் இருந்தார், கண்ணீர் விட்டார், எல்லாம் செஞ்சார். பொருத்தனை செஞ்சு ஜெபம் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு, சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுச்சு, 50,000 தேடி வந்துடுச்சு, என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணமாக இருக்கும்? எனக்கு என்ன மனசில் படுதுன்னா, ஏன் சில பேர் மட்டும் பொருத்தனை பண்ண பிறகு மட்டும் பதில் கிடைக்குது, சில பேருக்கு சாதாரணமாக ஜெபிச்சாலே பதில் கிடைச்சிருது,
சில கஞ்ச பிசுனாரிகள்லாம் இப்படி தான் ஜெய வைக்கிறார் ஆண்டவர். கத்தருக்கு ஒரு ரூபா கூட காணிக்கப்பட மனசு வராது. கிறிஸ்மஸுக்கு ஒரு 50 பைசா கூட செல்லாத காசு கூட கொடுக்க மனசு வராது. நீ இருக்கு, இன்னும் சபையில் பல தேவைகள் இருக்கும், ஒரு பைசா கூட கொடுக்க மனசு வராது. சில பேர் எப்படின்னா, நீ கொடுத்துட்டியா, நான் 1000 ரூபா கொடுத்தேன், நீ கொடுத்துட்டியா, நான் 1800 ரூபா கொடுத்தேன், நீ கொடுத்துட்டியா, நான் 2000 கொடுத்தேன், ஓ இவ்வளோ பேரும் கொடுத்துட்டாங்களா, என்னம்ம ஒரு 200 ரூபா கொடுப்பேன். எல்லாரும் கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு கொடுப்பாங்க 200 ரூபா, சும்மா ஒரு பெயருக்கு. இப்படிப்பட்ட கஞ்ச பிசுனாரிகளை பொருத்தனை செய்ய வைக்கிறார் கத்தர். அதான் உண்மை. கொடுக்க மனதில் நான் நிறைய பேரை பார்த்துட்டான். என்கிட்ட சொன்னார்ல, அவர் வாயில மட்டும் பேசுவார். அப்படியே இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு எங்கள் சபையில் நான் வந்து சாப்பாடு போட போகலாம் அப்படிம்பார். ஆனால் கிறிஸ்மஸ் ஆறாணிக்கு இவர் போக மாட்டார். இவர் எப்படி சாப்பாடு போடுறது? கிறிஸ்மஸ் ஆறாணிக்கே போக மாட்டார். கிறிஸ்மஸ் ஆறாதனைக்கு சர்ச்சு பக்கமே போக மாட்டார். யாராவது சாப்பாடு போடுவாங்க, அவங்க மனைவி விட்டு சொல்லி எனக்கு ஒரு பார்சல் கட்டிட்டு வந்துரு அப்படின்டுவார். வராதவங்களுக்கு பார்சல். வருஷங்க நடக்கும் சண்டை. வராதவங்களுக்குலாம் பார்சல். எங்கள் அக்காவுக்கு ஒன்று, என் மருமவனுக்கு ஒன்று, என் குழந்தையாவுக்கு ஒன்று, என் குழந்தனாருக்கு ஒன்று, நாய்க்குட்டிக்கு வேணும், கோழிக்குட்டிக்கு வேணும், யானை குட்டிக்கு வேணும், சிங்க குட்டிக்கு வேணும், புலி குட்டிக்கு வேணும்ட்டு பார்சல். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேனே, உங்களுக்கு முன்பாக ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. யாராவது பார்சல் வாங்கிட்டு போனவங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லாதவங்க யாருக்கா கொடுத்துருக்கீங்களா? அதை இருந்தால் கை தூக்குங்களா? அப்படி கை தூக்கினா பொய் சொல்லி தான் கை தூக்குவீங்க. கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு சபைக்கு வராத குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வாங்கிட்டு போகிறதுல அவ்வளவு கவனம் செலுத்துகிறவங்க, அவங்க எப்படி இல்லாதவங்களுக்கு போய் கொடுப்பாங்க? யாராவது ஒருத்தர், அங்கே ஒரு வயதானவர் இருக்காரு, அங்கே ஒரு வயசான அம்மா இருக்காங்க, பாவம் அவங்களுக்கு யாருமே இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க சிஸ்டர், இல்லை யார் யார் சாப்பாடு பரிமாறாங்களா பிரதர், ஒரு அவங்களுக்கு ஒரு பா கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க பாவம், யாராவது கேட்டுறீங்களா அப்படி? ரொம்ப கொடுமைங்க, ரொம்ப கொடுமை. இதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் அதை செய்யுங்க. பொருத்தனை செய்து ஜெபிக்கும் போது நன்மை பெற முடியும். அதுக்கு அதான் எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு தான் அப்படி நடக்குது. சில பேருக்கு தான், சில பேர் தான் அப்படி பொருத்தனை செய்ய வேண்டிய நிலைமை வருது. ஆனால் நிறைய பேர் செய்த பொருத்தனையே மறந்துடுவாங்க. அன்னாலை போல கிடையாது. என்ன செய்து என்ன பொருத்தனை செஞ்சோம், அப்போ உள்ள பிரச்சனைக்காக பொருத்தனை பண்ணோம், பிரச்சனை மாறி போச்சு, இனி நம்ம ஏன் அந்த பொருத்தனையை செய்து கொண்டு அப்படி மேலோட்டமாக வாழ விரும்புகிறார்கள்? அது கடைசியில் மிகப்பெரிய நஷ்டத்திலும் ஏமாற்றத்திலும் கொண்டு போய் விட்டுவிடும். கத்தர்ட்ட சொன்னா சொன்னதுதான். இந்த அம்மா பொருத்தனை செஞ்சாங்க, ஜெபிச்சாங்க, கத்தர் பதில் கொடுத்தார், பொருத்தனையும் என்ன செஞ்சாங்க, நிறைவேற்றினாங்க. காரியம் முடிஞ்ச பிறகு காயின்ட்டு போகிறது இல்லை, காரியம் முடிந்த பிறகு தான் அதில் உறுதியாக இருக்கணும். என்னென்ன பொருத்தனை பண்ணியிருக்கோம் கத்தர்கிட்ட அது உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு அதை பற்றி எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. பொருத்தனை செய்கிறது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட காரியம். செய்த எந்த பொருத்தனையெல்லாம் காற்றில் பறக்க விட்டுருக்கிறோம், நிறைவேற்றியிருக்கிறோமா? நான் ஆராதனைக்கு சரியாக வந்து கலந்து கொள்ளும் ஆண்டவரே, பொருத்தனை செய்த 2 வாரம் கழித்து ஆள் காணப்படுவோம், மாமியார் வந்துட்டாங்க, மாமனார் வந்துட்டாங்க, சம்பந்தி வந்துட்டாங்க, சாமந்தி பூ, என்ன என்னென்ன பூ இருக்குது, டிசம்பர் பூ, மல்லிகைப்பூ, ரோஜா பூ வந்துட்டாங்க. யார் வர்றாங்களோ அவங்க கூட நேரத்தை போக்கிடுறது. நல்ல கத்துடைய பிள்ளை யார் வந்தாலும் சபைக்கு தான் வருவாங்க. யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி, எந்த உறவு வந்தாலும் சரி, அவருடைய முதல் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் முதல் வேலையை கத்தரை ஆராதிக்கிறது தான்.
எத்தனை பேர் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்து உங்கள் உறவினர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி வீட்டை விட்டு நகராமல் இருந்திருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமையில்? யோசிச்சு பாருங்க. ஆனால் பொருத்தனை மட்டும் என்னது, நான் விடாமல் தவறாமல் வருவேன் என்று அர்ப்பணிக்கிறேன் ஐயா அப்படிமோ. யாராவது வந்தாதான்யா தெரியும், யாரும் வராத வரைக்கும் நம்ம நல்லா தான் வர்றோம். யாராவது வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும், விசாசுக்கு தெரியும் யார் வந்தால் நம்ம வீட்டை விட்டு நகர மாட்டோம்னு. யோபு குறித்து கத்த சொன்னார் இல்லையா, என்னுடைய தாசனோ அப்படிப்பட்டவன் அல்ல. என்னுடைய தாசன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீ என்ன வேணாலும் சோதனை அனுப்பிப்பார், என்ன வேணாலும் செஞ்சுப்பார். நம்ம குறித்து அப்படி சொல்ல முடியுமா? கத்தர் என் பிள்ளை அப்படி உறுதி உள்ள பிள்ளை, நீ யாரை வேணாலும் அனுப்பிப்பார், என் பிள்ளை ஆறாணிக்கு தான் வரும். நம்மை குறித்து கத்த சொல்ல முடியுமா? கத்துடைய பிள்ளைகள், பொருத்தனை செய்யறது பெரிய விஷயமே இல்லை. பாடல் பாடுவோம் நல்லா அழகா, பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பாட்டு மட்டும் நல்லா பாடுவோம், அது பாடும்போது என்ன செய்யணும், அது சரியாக செய்யலைனாக்க அழுணும். எந்த பாடல் அண்ணன் சரி, இன்னைக்கு பாடணும்ல ஒரு இந்த ஒரு சரணம் பாடும்போது திரும்ப திரும்ப அடுத்து ரெண்டாம் முறை அர்ப்பணித்து பாடணும் இல்லைங்களா? உம்மை அறியும் தாகத்தினால் பாட்டு பாடுறேன், அந்த சரணம் பாடுறப்ப உணர்ந்து பாடும்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எத்தனை பேர் உணர்ந்து பாடினோம், எத்தனை பேர் உணர்ந்து அர்ப்பணித்தோம்? ஓ கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கத்தர் உன்னை உயர்த்தி வைப்பார், கத்தர் உன்னை தூக்கி கொண்டு மேலே கொண்டு வைப்பார், அப்படியே உயர்த்தி கொண்டு மேலே போயிட்டே இருப்ப. நீ கீழே திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்படியெல்லாம் யாராவது பிரசங்கம் பண்ணி உங்களை பார்த்து தீர்க்க தரிசனம் சொன்னாங்கனாக்க, அவங்க யாருனாக்க நம்மளை கீழே அனுப்புறவங்க, நரகத்துக்கு அனுப்பக்கூடிய ஆள் அவங்கெல்லாம். நம்மளை மேலே பரலோகத்துக்கு அனுப்ப மாட்டாங்க, கீழே நரகத்துக்கு தான் அனுப்புவாங்க. எப்பொழுதுமே நாம் எங்கே தவறுகிறோம் என்பதை கண்டுபிடிக்கிறதுல கவனமாக இருக்கணும், எங்கே குறைவுபடுகிறோம் அதை கண்டுபிடிப்பதிலே அதை சரிப்படுத்தி கொள்வதிலே கவனமாக இருக்க வேண்டும். அதில் கவனமாக இருந்தால் போதும், பூமியிலையும் கர்த்தர் நமக்கு பதில் கொடுத்து நம்மோடு கூட இருந்து நடத்துவார். பூமியை விட்டு பிரியும் போதும் பரலோகத்திலே தேவனோடு கூட இருப்போம். அமேன். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் நிறைய செய்திகள், டிவியில் நிறைய வருது, பரலோகத்தை குறித்து எத்தனை பேர் பேசுகிறாங்க கொஞ்சம் கவனித்து பாருங்களா. உன் வியாபாரத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர், லட்சக்கணக்கான மக்கள் அங்களுடைய கூட்டங்களில் கூடக்கூடிய ஊழியக்காரர், அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு போனார்னா ஒரு பெரிய பணக்காரங்க, அவங்களுடைய ரெசிடென்சியில் நல்ல காஸ்ட்லியான நல்ல ரூமில் தங்க வச்சு, அவங்களுடைய நல்ல காஸ்ட்லியான ஹோட்டலில் நல்ல உணவுகளை கொடுத்து, எத்தனை நாள் தங்கினாலும் வாடகை கிடையாது, எத்தனை நாள் தங்கினாலும் சாப்பாட்டுக்கு காசு கிடையாது, அப்படி செய்வாங்களாம் அந்த ஊழியக்காரருக்கு. ஆனால் அந்த கொடுக்குற அந்த ரெசிடென்சிக்கு அந்த ஹோட்டலுக்கு சொந்தக்காரங்க ஆர்சி குடும்பத்தை சார்ந்தவங்க, ஒரு நாள் கூட நமக்கு நம்ம வந்தாலே நம்மளை தங்க வச்சு இத்தனை நாள் தங்கியிருக்கிறோம், வாடகை வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, சாப்பாட்டு காசு வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கிட்ட போய் ஒரு நாள் கூட நீங்கள் வணங்குகிற மரியாதை தெய்வம் கிடையாது, ஏசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், ஏசு கிறிஸ்துவிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்க, ஏசு கிறிஸ்துவிடம் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நீங்கள் ரட்சிக்கப்படணும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும்
ஒரு நாள் கூட அந்த ஊழியக்காரர் சொன்னதே கிடையாதான். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படி சொன்னாக்க ரூமில் தங்க இடம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம வாடகை கொடுக்குற மாதிரி ஆகிடும், இல்லைன்னா வேற எங்கேயோ போய் தங்குற மாதிரி ஆகிடும். நமக்கு என்ன, நம்மளை ஊழியக்காரன்ற ஒரு அன்புனால மரியாதையினால நமக்கு ரூம் கொடுத்துட்றாங்க, சாப்பாடு கொடுத்துட்றாங்க, இதெல்லாம் பேசுனாக்கன்னு செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கொஞ்சம் கடிந்து கொண்டு பேசுனா முகம் என்ன ஆகிடுது, விசுவாசிக்கும் அப்படி ஆயிடுது. உன்னை உயர்த்துவார்னா எங்கேருந்து உயர்த்துவார், என்ன கேட்டா உன்னை கத்தர் உயர்த்துவார், உயர்த்த போகிறார். அதுக்கு முன்னாடி உன்னை உருட்டுவார், உருட்டி உருட்டி புரட்டி எடுப்பார், அதுலலாம் நீ ஸ்ட்ராங்கா நின்னாதான் உயர்த்துவார். இப்ப இருக்கிற நீங்க வெளியில எவ்வளவு மழை பெஞ்சாலும் உங்க மேல ஒரு சொட்டு தண்ணி படாது. எத்தனை வருடம் மழையில நனைஞ்சு ஆராய்ச்சிருக்கும் தெரியுமா, நாங்க தெரியுமா உங்களுக்கு, மழையில் நினைந்து ஆராய்ச்சவங்க மட்டும் எந்திரிச்சு நில்லுங்க. இந்த சபையில் நான் மழையில் நனைஞ்சு ஆராய்ச்சிருக்கேன், அவங்க மட்டும் எந்திரிச்சு நில்லுங்க. மிச்சம் பேருக்குலாம் உங்களுக்கு என்ன, அமிதாஸ் நீங்கள் உட்காந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காந்துருங்க, எந்திரிக்க வேணாம். மிச்சம் பேருக்குலாம் தெரியாது, ராணிஸ்டர் இல்லைங்களா, வரலையோ டியூட்டியா, இவ்வளவுதான். சோன்னு அடிக்குது மழை, மேல கீற்று கிடையாது, மேல கீற்று கிடையாது, ஒரு கீற்று இருந்தா அஞ்சு கீற்று இருக்காது, கீற்று கிடையாது. மழை தண்ணி ஊற்றுகிறது. மூன்று பேர் நான்கு பேர் உட்காருங்க உட்காருங்க, மூன்று பேர் நான்கு பேர் தொடப்பங்கட்டை வச்சு பெய்யுற மழையெல்லாம் இங்கதான் பெய்யுது, எல்லாம் வெள்ள தண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அப்படி நாங்கள் நனைந்து விழுந்து புரண்டு சளி பிடிச்சி இருமல் வந்து ஜுரம் வந்து ஆராய்ச்சி நாங்கள் வந்ததுனால தான் நீங்கள் மழை தண்ணி ஒரு சொட்டு கூட படாமல் உள்ள உட்காந்துருக்கீங்க. ஆசீர்வாதம் வரும்னா அதுக்கு முன்னாடியே உருட்டி புரட்டி எடுப்பார். நாங்கள் அதை சந்தித்து வந்ததுனால தான் இங்கே இருக்கிற அநேகர் மழை எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட உங்கள் மேலே படாது. ஆனால் நாங்கள் அவ்வளவு மழைகளை சந்தித்து வந்தவர்கள். கத்தர் புரட்டி எடுக்கும்போது அதுக்கு விட்டு கொடுக்கறது ரெடியாக இருக்கணும். அல்லேலூயா. சும்மா பொருத்தனை மட்டும் பண்ணிட்ட போதாது. ஆமாம், அந்த பொருத்தனையை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு கத்தரே அனுப்புவார். ஒரு உதாரணத்துக்கு, ஏசப்பா மாதம் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமைனா நான் 2500 நோட்டை உங்களுக்கு காணிக்க போட்டுருவோம்ப்பா அப்படின்னு நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களா, ஒரு 3 மாதம் 5 மாதம் வரைக்கும் விட்டுருவார். ஸ்தோத்திரம்ப்பா, இன்னைக்கு 1000 ரூபா காணிக்க போட உதவி செஞ்சுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ட்டு போவோம். 6ஆம் மாதம் வரும், 1000 ரூபா இருக்கும், 7000த்துக்கு செலவு வரும். எஸ்ப்பா உங்களுக்காக தான்ப்பா இந்த 1000 ரூபாய் எடுத்து வச்சோப்பா, 7000 செலவு இருக்கு, அந்த செலவு இருக்கு இந்த செலவு இருக்கு, எதை பார்க்க தெரியல, ஆனால் இருக்கிறது 1000 ரூபா தான், என்னால் ஒன்றும் செய்ய முடியப்பா. அப்படிதான் அனுப்புவார், சொல்ல முடியாத அளவுக்கு, செபி வாயை திறந்து சொல்ல முடியாத அளவுக்கு. தேவைகள் நம்ம கிட்ட இருக்கிறது கொஞ்சமாக இருக்கும், தேவைகள் அதிகமாக இருக்கும். எது வந்தாலும் ஒரு கத்துடைய பிள்ளை செய்த பொருத்தனையில உறுதியாக இருப்பாங்க, அவங்க தான் கத்துடைய பிள்ளை. அது எந்த காரியமானாலும் சரி, நான் சொல்கிறது ஏதோ காணிக்க தசம் பாகம் பொருத்தனை இதை இதை மட்டும் நினச்சிக்காதீங்க. எந்த காரியத்தில் பொருத்தனை செய்தாலும் ஒரு கத்துரிய பிள்ளை அந்த பொருத்தனை நிறைவேற்ற முடியாத அளவிற்கு புரட்டப்படுவார்கள், புரட்டி எடுக்கப்படுவார்கள். நீங்கள் பெரிய பட ஏதாவது நான் செய்யணும், அந்த பாடலில் ஒரு சரணம் எழுதி வச்சுருந்தேன், தேடி பார்க்குறோம் அந்த பாட்டு எழுதி இந்த பேப்பரே காணோம். கத்தர் ஞாபகப்படுத்திட்டார், தேவைகள் 1000 என்னை சூழ்ந்தது, தேவையை காட்டிலும் பெரியவர் நீரே. தேவைகள் 1000 என்னை சூழ்ந்தது, தேவையை காட்டிலும்
பெரியவர் நீரே. இதெல்லாம் தெரிஞ்சாதான் கை கொள்ள முடியும். எனக்கு என் கையில் இருக்கிறது 1000 ரூபாய், இது கத்தருக்கு செலுத்தணும். ஆனால் இன்றைய செலவு எனக்கு 7000, என்ன செய்யறது? கத்தருக்கு செலுத்த வேண்டியது வெறும் 1000, தேவை 7000. இந்த 1000 எடுத்து 2500 அது அந்த தேவையை பார்த்தலாம். அப்படித்தான் சூழ்நிலை இருக்குது. ஆனால் நல்ல ஒரு கத்தரிய பிள்ளை இந்த பக்கம் தன் தேவையை வைத்துக் கொள்வார்கள், இந்த பக்கம் இயேசுவை வைத்துக் கொள்வார்கள். இந்த தேவையை காட்டிலும் என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர் என்றால் 7000 இல்லை 70000 தேவை இருந்தாலும் என் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நம்ம வாயால் தான் சொல்லுவோம், வாயால் தான் சொல்லுவோம், ஆனால் வாழ்க்கையில் சொல்ல மாட்டோம். வார்த்தையில் தான் சொல்லுவோம் நிறைய பேர், வாழ்க்கையில் அதை சொல்ல மாட்டோம். வார்த்தையில் சொல்வது பெரிய விஷயம் அல்ல, வாழ்க்கையில் சொல்ல வேண்டும், வாழ்க்கையில் அதை செய்து காண்பிக்க வேண்டும். ஜெபிப்போம். இதுவரை எதையுமே செய்யாதவன் நான், சாதித்தது இதுவரை எதுவுமே இல்லை. இதுவரை எதையுமே செய்யாதவன் நான், சாதித்தது இதுவரை ஒன்றுமே இல்லை. நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று நீர் சொல்ல என் கண்களை மூடணும், இவன் சாதித்தான் என்று நீர் சொல்ல என் கண்களை மூடணும், என் கண்களை மூடணும். நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், என்னுடைய தேவையை காட்டிலும் என் தேவன் பெரியவர். அநேகர் இருக்கிற சிறிய தேவையை பார்த்து 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 அதை பெரிதாக்கி சோர்ந்து போய்விடுகிறார்கள். என்னுடைய தேவை என்ன? அதை விட என் தேவன் பெரியவர், என் தேவைகளை எனக்கு கொடுக்க அவர் பெரியவர், என் தேவைகளை பார்த்துக் கொள்வதிலே அவர் பெரியவர். இன்றைக்கு கேட்ட காரியத்தை மனதிலே கொண்டு வருவோம். தனி ஜெபம், கூட்டு பிரார்த்தனை அவசியம் என்பதில் சந்தேகம் இல்லை. தனித்தனியா ஜெபிக்கிறோமா? நேரம் இல்லை. தனித்தனி தட்டில் சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கு, தனித்தனியாக ஜபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, கூடி ஜபிக்கத்தான் நேரம் இருக்கு. நீ கூடி ஜபித்து கொண்டிருக்கிற நீ அனுதினமும் கூடி ஜபித்து அதிலிருந்து ஓடி தனித்து ஜெபம் பண்ணு, அதுதான் உனக்கு பலனை கொடுக்கும், அதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உனக்கு உதவி செய்யும், பலனை கொடுக்கும். தனி ஜபத்திலே கவனமாக இரு தேவ பிள்ளையே. கூடி ஜபிப்பது நல்லதுதான், தனி ஜபத்தை விட்டு விடாதே. உன்னிடத்திலே ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீ எப்போ தனியாக வந்து என்னோடு ஐக்கியப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ இன்னும் அதை செய்ததில்லை, இனி அதை செய்வேன் என்று அர்ப்பணித்து கடந்து செல். நீ பலனுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ் அதுதான் உனக்கு உதவி செய்யும். அந்த தனி ஜெபம்தான் உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பதிலை கொடுக்கும், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பலனை கொடுக்கும், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உற்சாகத்தை கொடுக்கும், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வளர்ச்சியை கொடுக்கும். எல்லாம் தனி ஜெபத்தை தான் இருக்குது. இனி கவனமாக இருப்பேன் என்று சொல்லி அர்ப்பணித்து கடந்து செல்ல வேண்டியது எத்தனை அவசியம்.
பொருத்தனை செய்துவிட்டு சில நாட்கள் அதை நிறைவேற்றிவிட்டு அதற்கு பிறகு எனக்கு சூழ்நிலை ஒத்து வரலைங்க ஆண்டவரே. உங்களுக்கு தெரியும்பா, நல்லா தெரியும் என்னை பற்றி. இப்படிலாம் ஜெபிக்கிறது உன்னை பார்த்து தான் கத்த சொல்வார். எனக்கு நல்லாவே உன்னை பற்றி தெரியும். நீ பொருத்தனை செய்வ, கொஞ்ச நாள் நல்ல பிள்ளையாகவே இருப்ப, அப்புறம் திருப்பி என்கிட்டே வந்து முறையிடுவ. பொருத்தனை செய்வதில் கவனமாக இரு. எந்த காரியத்திலும் பொருத்தனை நிறைவேற்றுவதில் கவனமாக இருக்க வேண்டும். நெடுமணங்கால் நின்று கத்தர் நோக்கி செபிப்போம். வாலிப தம்பியே, வாலிப தங்கையே, உன் பொருத்தனை என்ன ஆச்சு? 9:30 வந்து சபையில் உட்காந்து ஜோமனு வந்து ஒரு நாள் பொருத்தனை பண்ண, நீ 10:30 வர்ற, 10:45 வர்ற சபைக்கு. சபையை சுற்றி இருக்கிறவங்களாம் நான் இனி ஒரு நாள் கூட நான் லேட்டாக வர மாட்டேன். 10:00 முன்னாடியே சபைக்குள்ள வந்து நுழைஞ்சிடுவேன். சபையை சுற்றி இருக்கிறவர்கள் மாத்திரம் எழுந்து நின்று ஒப்பு கொடுங்க. குத்தாலத்தில் உள்ளவங்க, மற்றவங்களாம் லேட்டாக வரணும்னு சொல்ல வரல. சபையை சுற்றி இருந்துக்கிட்டு குத்தாலத்தில் இருந்துக்கிட்டு லேட்டாக வந்தால் அது நியாயம்? அது நீங்கள் நேரத்தோடு வருகிறவர்களும் ஜெபம் பண்ணுங்க. இது வரைக்கும் நேரத்தோடு வருவதற்கு உதவி செஞ்சீங்கப்பா. கடைசி நாள் வரைக்கும், உங்களுடைய வருகையின் நாள் வரைக்கும் நான் கவனமாக இருக்க எனக்கு கிருபை தாங்க. அந்த சரியான நேரத்துக்கு வரங்க, அப்படி ஜெபி ஜெபம் பண்ணுங்க. லேட்டாக வந்தவங்களாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சபைக்கு அருகில் இருந்து கொண்டு, சபை இருக்கிற ஊரிலேயே இருந்து கொண்டு தாமதமாக வருவது பெரிய குற்றம். இனி வரும் நாட்களில் நான் கவனமாக இருப்பேன். பொருத்தனை பண்ணுங்க. நான் சொன்னால் இந்த மாதிரி பொருத்தனை தான் ஜெய் சொல்லுவேன். சபைக்கு அருகில் இருக்கிற நான் சபை நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் 99.9% வரைக்கும் என்னால் இயன்றவரை நான் கவனமாக இருப்பேன். வாயை திறந்து அறிக்கையிடுங்க. ஆசீர்வாதம் மட்டும் வேணும். ஆண்டர் சொல்றது எனக்கு வேணும். ஆண்டர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன். அப்படி என்றால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி தேவ பிள்ளையே? யாராவது ஒருவர் சுருக்கமாய் உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காக சேர்த்து கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க விரும்புகிற யாராவது ஒருவர் மைக்கில் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறவங்க நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சுனா மை கொடுப்பாங்க. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா, இந்த நாளிலுமாய் நாங்கள் கேட்ட வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா கேட்டு விட்டுடாதபடி ஆண்டவரே, நாங்களும் எங்கள் சபையார் யாவரும் ஆண்டவரே கேட்ட வார்த்தைகளை ஆண்டவரே உம்முடைய வருகை பருந்த முறையில் நாங்கள் கை கொண்டு தகப்பனே உமக்கு உண்மை உள்ள பாத்திரமாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படி உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் பொருத்தனைகளை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாகவும் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஓடி வந்து ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆலயத்தில் செபிக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் கடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி உம்முடைய நாமத்தில் செபிக்கிற ராஜா. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்தும், ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்னமும் ஐக்கியமும் என்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.